வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவர், வன்னியர்களின் பாதுகாவலர் திரு MRP உமாபதி நாயக்கர் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். கட்டாயமாக உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், வன்னியர் விடுதலை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு மிரட்டல் நிறைய வருதுன்னு கேள்விப்பட்டோம். வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், வன்னியர் விடுதலை இயக்கம் மற்ற சமூகத்திற்கு எதிரானது அல்ல, வன்னியர் சமூகத்தின் மீது உயிரானது. இப்போது வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இப்போ மற்ற எந்த மாநிலத்தில் எடுத்துக்கோங்க, எந்த சமுதாயம் அதிக அளவில் இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் முதல்வராக இருப்பார்கள். இது இயற்கை நீதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் மட்டும் மாறாக பெரும்பான்மை சமுதாயமாகிய வன்னிய சமுதாயத்தினர் ஓட்டு வங்கிகளாகவும் அடியாட்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால், சூழ்ச்சிகளினால் வன்னியர்கள் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றனர். சொல்லப்போனால் கிங் மேக்கராக பல கிங்குகளை இவங்க உருவாக்கின்னு இருக்காங்க. இப்படியப்பட்ட பிளவுபட்ட வன்னியர்களை ஒன்றிணைக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட இயக்கமே வன்னியர் விடுதலை இயக்கம். நம்ம இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம சங்கத்தோட சிறப்பு என்னென்னா, திமுக அதிமுக பாமக என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்கிறதோ அந்த அரசியல் கட்சிகள் அனைத்திலும் உள்ள வன்னியர்கள் அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம். வன்னியர்களுக்கு எங்கு பிரச்சனை என்றாலும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலாக ஒலிக்கும் குரல் வன்னியர் விடுதலை இயக்கம் என்னும் குரல். ஆக இந்த வழியில தான் நாங்கள் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தின்னு வரோம், நடத்தி கொண்டிருக்கோம். ஆனால் சில நபர்கள் சொல்றதை விட, இதுவரைக்கும் 234 மிரட்டல் நம்பரு ரெக்கார்டோடு இருக்கு. வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளை, அதாவது மிரட்டல் சொல்றதை விட கொலை மிரட்டல் என்று சொல்லலாம், எப்படி எப்படிலாம் மிரட்ட முடியுமோ அப்படிலாம் மிரட்டுறாங்க. ஆனால் வன்னியர் விடுதலை இயக்கம் என்பது சட்டத்திற்கு உட்பட்டது. எங்களுக்கான உரிமையில கூட நாங்கள் ரோட்ல இறங்கி போராட மாட்டோம். சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய போராட்டம் அதை போன்ற போராட்டம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சில தொடர்ச்சியாக எங்களை எங்கள் வளர்ச்சியை தடுக்கும் விதத்தில் ஒரு பக்கம் அவ பேர் உருவாக்குறாங்க, இவங்க கை கூலி அவங்க கை கூலி, இவ்வளோ வாங்கிட்டா அவ்வளோ வாங்கிட்டா, இப்படி பண்ணா அப்படி பண்ண. எங்களை நாடி வந்த எம் சொந்தம் வன்னிய சொந்தங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் எங்களை உதவி கேட்டு வந்த உதவிகளை, எங்கள் கடமை அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இதுவோ அதாவது செய்யணும். அந்த அடிப்படையில் அந்த உரிமையில தான் எங்கள் இயக்கம் தொடர்ந்து நடந்துன்னு வருது. ஆனால் எங்களோட வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாத சில திட்டமிட்டு மிரட்டும் பாணியில் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வதுடன், மிக விரைவில் மிரட்டல் விடுத்த அனைவரின் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் என வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வன்னியர் விடுதலை இயக்கத்தினர் என்ன மிரட்டல் வந்தாலும் நீங்க அஞ்ச போறதுல அஞ்ச மாட்டீங்க, அது நல்லா தெரியும். ஆனால் பதில் கவுண்டரோ பதிலோ நீங்க பேசக்கூடாது. நீங்க சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியாக தான் எந்த காரியமாக இருந்தாலும் செய்ய வேண்டும். எல்லை மீறி சென்றால் என்னிடம் கூறுங்கள், அதற்கான தக்க நடவடிக்கை நமது இயக்கத்தின் சார்பாக எடுக்கப்படும். கட்டாயமாக உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். தண்ணீர் குடிப்பான், குடிக்க வைப்பேன். நம்முடைய வன்னியர் விடுதலை இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஐயா மாணிக்கம் அவர்கள் சென்னையின் வரலாற்றை பற்றி சிறப்பாக விளக்குவார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஒரு பிரபல இயக்குனர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு பிரஸ் மீட்ல சென்னை வந்து எங்க சென்றார், இன்னொரு இயக்குனர் வந்து இல்ல இது பொதுவானதுன்றாரு. சார், உங்களுக்கு கருத்து என்ன? சார், திரைப்பட இயக்குனர் ஒருவர் சென்னை எங்களுடையது என்கிறார், இன்னொரு திரைப்பட இயக்குனர் அதற்கு பதிலடி தருகிறேன் என்று சென்னை அனைவருக்கும் பொதுவானது என்று கூறுகிறான். சென்னை எப்படி உருவானது என்பதிலிருந்து சென்னையுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. சென்னையில் வணிகம் செய்வதற்காக வந்த ஆங்கிலேயர்கள் சென்னைக்கு அருகிலுள்ள 800 தாண்டியுள்ள பகுதியில்தான் முதன் முதலில் வணிக ஸ்தலம் அமைத்தார்கள். அந்த இடம் தோதாக இல்லை, அது
தங்களுக்கு உதவிகரமாக இல்லை என்பதற்காக இன்றுள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடத்தை, அந்த இடம் வன்னிய சிற்றரசரான சென்னியப்ப நாயக்கர் என்பவர் வசம் அவர்கள் ஆங்கிலேயர்கள் அந்த இடத்தை கேட்கிறார்கள். அந்த இடத்தை வணிக நோக்கத்திற்காக நாங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் சென்னியப்ப நாயக்கரனுடைய நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நிலம் கொடுக்கப்பட்ட போது அதனுடைய ஒப்பந்தம் தங்க தகட்டில் எழுதி ஆவண காப்பகத்தில் இன்றும் உள்ளது. சென்னியப்ப நாயக்கரின் கோரிக்கை என்னவென்றால், இந்த பட்டணம் பெரிதாக உருவாகும் போது தன்னுடைய பெயர் இந்த நகரத்திற்கு வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதன்படி சென்னப்ப நாயக்கரின் பெயர் சென்னைக்கு வைக்கப்பட்டது. சென்னப்ப நாயக்கரின் மகன்களில் ஒருவரான ஐயப்பன் பெயரில்தான் போர் ஐயப்பன் தாங்கள் இல்லை உள்ளது. அவர்கள் அந்த பூந்தமல்லி அருகில் உள்ள தாமல் கிராமத்தில் தான் இருந்து ஆண்டார்கள். அப்படிப்பட்ட சென்னை நகரத்தில் பூர்வீக குடிகளாக பெரும்பான்மையாக வன்னியர்களும் கடலோரத்தில் மீனவர்களும் மற்றும் இதர வட தமிழ்நாட்டு காஞ்சிபுரத்தை சுற்றிலுள்ளவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது பூர்வீக மக்களிடமிருந்து ஏமாற்றி பிடுங்கப்பட்ட நிலம், ஏழ்மை பயன்படுத்தி விலைக்கு வாங்கப்பட்ட நிலம், அது இல்லாமல் பொதுவாக இருந்த அரசு புறம்போக்கு நிலங்களை வந்தவர்கள் தங்களுடைய அபகரித்து கொண்டு பட்டா வாங்கி கொண்டு இந்த நகரத்தை ஆக்கிரமித்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஆக்கிரமித்து கொண்டவர்கள் ஏதோ தங்களுடைய பூர்வீக நிலம் போல இன்றைக்கு எங்களுடையது என்று சொல்வர்களும், இது அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்வர்களும் உணர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஜாதி அடையாளத்தை ஒழிக்கிறேன் என்று சென்னையினுடைய அடையாளம் இது யாருக்கான நிலம் என்பது இருந்ததை ஜாதியை ஒழிக்கிறேன், தெருக்களில் ஜாதி பெயரை நீக்குகிறேன் என்று அந்த அடையாளத்தை அழித்தார்கள். இன்றைக்கும் பாரிமுனையில் உள்ள அங்கப்ப நாயக்கன் தெருவாந்தாலும் நைனியப்ப நாயக்கன் தெருவாந்தாலும் பல நாயக்கர்களின் பெயர்களில் உள்ளது. நுங்கம்பக்கத்திலே போனால் ராமநாயக்கன் தெரு, இது போல நாயக்கர் என்று முடிகிற பல தெருக்கள் பெயர்களை அழித்து அடையாளத்தை அழித்தார்கள். நீங்கள் அடையாளத்தை அழிக்கலாமே தவிர வரலாற்றை அழிக்க முடியாது. இது வன்னியர் நிலம், நாங்கள் வந்தவர்களை எதிரியாக நினைக்கவில்லை, ஆனால் இது யாருமற்ற பூர்வீக மக்களே இல்லாத நிலம் என்று யார் யாரோ சொந்தம் கொண்டாடுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சார், இப்போ தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பாக? வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கும் தமிழக அமைச்சரவையிலும் சட்டமன்றத்திலும் உள்ள வன்னியர்களுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், மறைந்த மாவீரர் காடுவெட்டி ஜே குரு அவர்கள் வன்னிய சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மறைந்தார். இன்றளவும் கோடிக்கணக்கான இளைஞர்களின் மனதில் அழிக்க முடியாத நிரந்தரமான இடத்தை பெற்றுள்ள மாவீரர் ஜே குரு அவர்களுக்கு அரசாங்கம் சார்பில் சிலை அமைக்க கோரி கோரிக்கை வைக்கின்றோம். அவ்வாறு சிலை அமைக்க முடியாவிட்டாலும் நீங்கள் இடத்தை வழங்கினால் சிலை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக அமைக்கப்படும் என்னும் தகவலை தெரிவித்துக் கொள்வதுடன், தமிழக அமைச்சரவையிலும் சட்டமன்றத்திலும் உள்ள வன்னியர் சொந்தங்கள் அரசாங்கத்திற்கு மாவீரர் அவர்களின் சிலை அமைத்திட பரிந்துரை செய்யுமாறும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சார், வன்னியர் விடுதலை இயக்கத்தோட அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும் சார்? சார், இப்போ தொடர்ச்சியாக வன்னியர் விடுதலை இயக்கத்தின் கொடிக்கம்பங்களும் பெயர் பலகைகளும் பல்வேறு மாவட்டங்களில் திறக்கப்பட்டு வருகிறது. மேலும் வன்னியர் விடுதலை இயக்கத்தை பலப்படுத்த விதமாக தற்போது உள்ள நிர்வாகிகள் அவர்களுக்கு கீழ் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இணையும் நீங்கள் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அல்ல, நீங்கள் அனைவரும் தலைவர்களே. நாம் மன்னர் வகையரா? நாம் அனைவரும் மன்னர்களே. நீங்கள் வந்து பொறுப்பாளர் மாதிரி செயல்படாமல் நம்ம இயக்கம் என்னோட இயக்கம் நான் இதை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நீ தலைவன் வருகின்ற அனைவரும் நமது இயக்கத்திற்கு தலைவர்கள் தான் நம் என்ற எண்ணத்தை நம் மனதில் கொண்டு செயலாற்றி லட்சக்கணக்கான இளைஞர்களை நம் இயக்கத்தில் இணைப்பதை லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்னும் கோரிக்கையை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.